வணக்கம். செண்டு மல்லி சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூன் 19ஆம் தேதி வந்து செண்டு மல்லி நடவு செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நிலத்தை. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 10 சென்ட்டில் வந்து 1500 செண்டு மல்லி வந்து நடவு செய்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். செண்டு மல்லி செடிகள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா, தேவராஜ் நாட்டுப்பண்ணை ஒசூர்லேருந்து நாங்கள் வர வச்சுருந்தோம், கொரியர் மூலமாக வந்துச்சு. ஸோ நடவை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 அடிக்கு 4 அடி அப்படின்ற விதத்தில் செடியை வந்து நடவு செஞ்சுருந்தோம். செண்டுமல்லி செடியை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஈல்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 40 நாள் ஆகும். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை வந்து தண்ணி பாய வைக்கணும். நாங்கள் முதல்ல அறுவடை பண்ண செண்டுமல்லி எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோ. அது வந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதியில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நிறைய பூக்கள் வந்து பறிக்கிறதுக்காக. 1500 செடி வந்து எங்களுக்கு எவ்வளோ ஈல்டு கொடுத்துச்சு அப்படின்னா, 1200 கிலோக்கு மேலே தான் எங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துச்சு. நடுவில் நிறைய மழை பெஞ்சதுனால நிறைய விளைச்சல் வந்து கம்மியாச்சு. நாங்கள் எவ்வளோ ஈல்டு எடுத்திருக்கோம் அப்படின்ற டேட் வைஸாக வந்து வீடியோவில் இணைச்சிருக்கோம், அதை பாருங்கள். உங்களுக்கு செண்டுமல்லி நாற்றுகள் வேணும் அப்படின்னா, தேவராஜ் நாற்றுப்பண்ணை ஒசூரில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் மேலே வீடியோவிலையும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. வேணுன்றவங்க அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.